நம்ம செய்ய போற பிரியாணிக்கு வெங்காயம் தேவையில்ல, தக்காளி தேவையில்ல, இப்படிங்க பிரியாணி செய்ய போற நீங்க நினைப்பீங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம பிரியாணி செய்யறத பாத்திருக்கோம், பிரியாணியை சாப்பிட்டு பாத்திருக்கோம், ஏன் பிரியாணி பத்தி பேசி கூட போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட போறோம். நம்ம செய்ய போற பிரியாணிக்கு வெங்காயம் தேவையில்ல, தக்காளி தேவையில்ல, புதினா தேவையில்ல, கொத்தமல்லி தேவையில்ல. அப்ப எப்படிங்க பிரியாணி செய்ய போறோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா நம்ம பிரியாணி தான் செய்ய போறோம். எப்படின்னா, ஆச்சுல மூணு வகை வந்திருக்கு. நம்ம கையில இருக்கிறது திண்டுக்கல் செட்டிநாடு பிரியாணி. பிரியாணி கூட ஸ்வீட் இல்லாம சாப்பிட முடியுமா? அதனாலதான் அவங்களே கொடுத்திருக்காங்க பாயாசம் மிக்ஸ். பிரியாணி பின்னாடி ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ரூல்ஸ் படி போக போறோமா, இல்ல நம்மளே ரூல்ஸ் கிரியேட் பண்ணி போக போறோமான்னு போற போக்குல தெரிஞ்சிருக்கு. பிரியாணி பிரியாணி அன்பாக்ஸ் பண்ண போறேன். நம்ம திண்டுக்கல் அன்பாக்ஸ் பண்ண போறான். வா, நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்கு பாக்கலாம். அழகா இங்கே புளி ஏட்டு ஓபன் கொடுத்திருக்காங்க. சூப்பரா ஓபன் பண்ணியாச்சு. உள்ளது ஒன்னு ஒன்னா இருக்கும். இது வந்து பேக் ஒன்னா. இந்த பிரிட்ஜ் இலை, ஏலை, பட்டை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பேக் பண்ணல. அப்புறம் அடுத்தது இது வந்து பிரியாணி பேஸ்ட் மசாலா. ஆமா, பிரியாணி பேஸ்ட் மசாலா. இது வந்து ஒரு 150 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. வெஜிடேபிள் பிரியாணி நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ வழக்கம் போல நம்ம மட்டன் இல்லைன்னா சிக்கன் தான் எடுப்பேன். அவன் பண்டிகையில வந்து மட்டன் போட போறேன். எங்க ஆசைக்கு நாங்க வந்து 3 லெக் பீஸா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் அதை வேக விட்டுட்டு பேஸ்ட தடவிடலாம், பேஸ்ட அப்ளை பண்ணிடலாம். பாரு, ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி அடிக்கிறோம். ஆமாம் பார்ப்போம். ஆனால் ஏன் பிரியாணி தான் நல்லா கவருக்குள்ள கவர். அப்படியா? நானும் ஒரே கவர் தான் இவ்வளோ பெருசாக. சரி சரி, பேசாமல் கட் பண்ணு. பேசிக்கிட்டே கட் பண்ணுங்க. நான் வேலை முக்கியம் தவிர கவரை பிச்சு இன்னொரு கவர் வேலை இருக்கா? இப்போவே வாசம் வந்து மூக்கிட்டே போகுது. நம்ம வந்து பிரியாணி பேசின பிச்சாச்சு. நம்ம வந்து போடுறோம். நம்ம பெஞ்சிட்டு இருக்க கேப்ல அரிசியெல்லாம் கட் பண்ணிடுவோம். நம்ம கட் பண்ணிடுவோம். நாங்கள் ஏன் தெரியுமா ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணுறோம்? ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தாங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ், அது சீரகத்தை மாதிரி, அவ்வளோதாங்க வித்தியாசமே. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன மசாலா, பிரியாணி மசாலாலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க, அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் ஒரே நேரத்தில் பண்ணுறோம். இவங்க கொடுக்குற ரைஸில் கிராம்பு சேர்த்து கொடுத்துருக்காங்க. கிண்டிட்டு இருக்கும் போதே நல்லா அந்த அரோமா தெரியுதுங்க. அப்புறம் என்ன, தலைவரை இறக்கிடுவோம், பிரியாணி ஆக்கிடுவோம். போட்டுடலாம்.
நம்ம எவ்வளோ அளவுக்கு ரைஸ் எடுத்துமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணுமா. அரிசி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அரிசி எல்லாமே ஓகே. இப்போ நல்லா இந்த சிக்கன் பிரியாணியும் செட்டிநாடு சிக்கன் பிரியாணியும் நல்லா வேகணும், அது கொஞ்சம் வெந்து வேகணும். குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா அப்புறம் என்ன எனக்கு எவ்வளோ இப்போ பிரியாணி ஓபன் பண்ணலாம். முதல்ல நான் வந்து ஓபன் பண்ணிட்டோம். எல்லாரும் செட்டிநாடை பார்க்க ஆவலா இருங்க. கல்யாண சமையல் சாதம் பிரியாணியுடைய ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து சுத்தமாக இதில் இல்லைங்க. என்ன ஸ்மெல் இருக்குன்னா, அந்த செட்டிநாடு பேஸ்ட் தடவும் போது ஒரு ஸ்மெல் வந்துன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதே ஸ்மெல் தாங்க இப்போவும் இருக்கு. பிரியாணியோட கலர் வந்து லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுவும் அதே மாதிரி தான் பேஸ்ட் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக தெரிய மாதிரி இருக்கு. அதான் ஸ்மெல் சுத்தமாக வரல. சரி வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலா வந்து டாமினண்டாக தான் தெரியும்னு நினச்சேன், ரொம்பவே டாமினண்ட் ஆயிடுச்சு. அந்த மசாலா தாங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம பேக் ஒன்று சோம்பு சொன்னல போட்டோம் பார்த்தீங்களா, அந்த சோம்பு தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பிரியாணி டேஸ்ட் வந்து எப்பவுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, நம்ம வீட்டு பிரியாணி மாதிரி கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து 2 விசில் எடுத்துட்டோம், 100 விசில் போடணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் குழஞ்சிரும். இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 3 விசில் போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 2 விசில் எடுத்துக்கோங்க. நம்ம தான் ரூல்ஸை ஓவராக ஃபாலோ பண்ண மாட்டேன். சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். வேறு நான் நினச்சேன் லெக் பீஸு லெக் பீஸு டேஸ்ட் பண்ணாங்க. பாவம் மட்டன் வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது, வெறும் பேசுகிற அளவு வச்சு நம்ம ஸ்வீட்டாக சூப்பராக வந்துருக்குங்க. சிக்கன் நல்லாவே வந்துருக்கு, ரொம்பவே பஞ்சகரமாக தான் இருக்குது. சிக்கனு சாஃப்டாக இருக்குங்க. இதை வந்து அவுச்சில் தான் போட்டாங்க. அவிக்கும் போது உப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது உப்பு போடாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரியாணியில் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த மசாலா வந்து உப்பு போட்டு அதுக்கு மேலே தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுல நெஸ்ட் பாடி பண்ணும்போது பக்காவாக செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டு பிரியாணி டேஸ்ட் இல்லைங்க ஓகே. இந்த பிரியாணி எதிர்க்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நான் நினைக்கிறேன். எங்களை மாதிரி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 2 பேர் தான் சாப்பிட முடியும். மற்றவங்க வந்து 3 பேர் கூட சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் விஷயம் ஆட்சியில் 3 வகை சொல்லியிருந்தேன், ஹைதராபாத் செட்டிநாடு திண்டுக்கல். நாங்கள் 2 வந்து ட்ரை பண்ணிட்டோம். மெயினாக நாங்கள் ஹைதராபாத் வாங்க தான் போனோம், ஆனால் ஹைதராபாத் கிடைக்கவே இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு, மனசுலாம் கஷ்டப்பட்டு. ஒருவேளை நீங்கள் அது வாங்கினீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹைதராபாத்துடைய ப்ராசஸே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ட்வின் கலாட்டா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.